பவுலின் ஊழியம். என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவுமல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். கொரிந்தியர் மத்தியில் தான் செய்த ஊழியத்தை பவுல் எங்கு விவரிக்கிறார்? விசுவாசிகளில் ஒரு சிலருக்கு மாத்திரமே பவுல் ஞானஸ்நானம் கொடுத்தார். மற்றபடி அவர்களில் வேறொருவருக்கும் பவுல் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக அவர் தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். கிறிஸ்துவுக்கும் காயுவுக்கும் பவுல் ஞானஸ்நானம் கொடுத்தார். கிறிஸ்து என்பவர் கொரிந்து பட்டணத்தில் உள்ள ஜப ஆலயத்தின் தலைவர். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் பவுல் ஞானஸ்நானம் கொடுத்தார். இவர்களை தவிர இன்னும் யாருக்காவது அவர் ஞானஸ்நானம் கொடுத்தாரா இல்லையா என்பது பவுலுக்கு நினைவில் இல்லை. ஞானஸ்நானம் கொடுப்பது தவறு அல்ல. ரட்சிக்கப்பட்ட எல்லோருக்குமே நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். ஆனாலும் பவுல் விசுவாசிகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்காததற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு பவுல் பகைஞர் அல்ல. ஆனாலும் இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்காததற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு பவுல் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை என்றாலும் பவுலோடு ஊழியம் செய்கிற மற்ற ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். பவுலோ தன்னுடைய நேரத்தை ஞானஸ்நானம் கொடுப்பதில் செலவு பண்ணாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலேயே செலவு பண்ணுகிறார். பவுல் ஓய்வில்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதனால் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க நேரமில்லாமல் போயிற்று. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து தன்னை அனுப்பவில்லை என்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அவர் தன்னை அனுப்பினார் என்றும் பவுல் அறிக்கை செய்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் ஆத்மாக்களை கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் பண்ணுகிற ஊழியத்திலும் கிறிஸ்துவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஊழியத்திலும் அதிகமாய் பங்கு பெற வேண்டும். நாம் ஊழியத்திற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிற நாம் நம்முடைய சுய நாமத்தின் பிரஸ்தாபத்திற்காக ஊழியம் செய்யக்கூடாது. பவுல் கொரிந்தியர் மத்தியில் மூன்று சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுகிறார். அவையாவன சுவிசேஷம், சிலுவை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. இந்த உபதேசத்தை தவிர பவுல் வேறு எந்த உபதேசத்தையும் பிரசங்கம் பண்ணவில்லை. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து அறையப்பட்டார். இதுவே நம்முடைய நம்பிக்கைகளுக்கும் சந்தோஷங்களுக்கும் ஆதாரம். கிறிஸ்துவின் மரணத்தினால் நாம் ஜீவிக்கிறோம். பவுல் பிரசங்கித்த செய்தியையே எல்லா ஊழியக்காரர்களும் பிரசங்கிக்க வேண்டும். பவுலுடைய பிரசங்க செய்தியின் பிரகாரம் எல்லா பரிசுத்தவான்களும் ஜீவிக்க வேண்டும். காயு என்பவன் யோவான் தன்னுடைய மூன்றாம் நிருபத்தில் குறிப்பிட்டிருக்கும் தியோத்திரேப்பு என்பவனாக இருக்கலாம். யோவான் தன்னுடைய மூன்றாம் நிருபத்தை கொரிந்து சபைக்கு எழுதுவதாக சிலர் கூறுகிறார்கள். தண்ணீர் ஞானஸ்நானத்தை பற்றிய உபதேசம். பவுல் தண்ணீர் ஞானஸ்நானத்தை வலியுறுத்தவும் இல்லை. கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி வேறொருவனுக்கும் பவுல் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து பவுலை அனுப்பவில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். பாவத்தில் இருந்து ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம் தேவையற்றது. ஞானஸ்நானமானது ரட்சிப்பின் அடையாளம் மட்டுமே ஆகும். தண்ணீர் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாகவும் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்காதவர்களையும் இயேசு கிறிஸ்து ரட்சித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர் கட்டாயம் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்னும் அவசியம் இல்லை. கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனாய் இருக்கிறது. ஞானஸ்நானத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலன் இல்லை. விசுவாசமே ஆத்மாவை ரட்சிக்கிறது. ஞானஸ்நானம் ரட்சிப்பதில்லை. ஒருவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.